அன்பர்களே, வணக்கம். இன்றைய தினம் 4/2/2022 வெள்ளிக்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம், அஷ்டவர்க்கம். அதாவது ஒவ்வொரு கிரகத்திற்கும் பரல்கள் எண்ணிக்கையை கொடுத்து எல்லாவற்றையும் கடைசியில் கூட்டி அஷ்டவர்க்கம் என்று போடுவார்கள். அதனுடைய பலன் உண்மையிலேயே மிக மிக துல்லியமாகத்தான் இருக்கிறது இதுவரை நாங்கள் பெற்ற அனுபவத்தில். இதில் இரண்டு வகையாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனின் வாழ்க்கையை மூன்று பிரிவுகளாக பிரித்து, முதற்பகுதி, நடுப்பகுதி, கடைசி பகுதி. லக்னத்திலிருந்து முதல் நான்கு ஸ்தானங்கள், அந்த பரல்கள். அடுத்த நான்கு, அதற்கு அடுத்து அடுத்த நான்கு. இந்த நான்கு 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 இடங்கள், லக்னம், இரண்டாம் இடம், மூன்றாம் இடம், நான்காம் இடம், ஒரு பகுதி, முதல் பகுதி, 5, 6, 7, 8, அடுத்த பகுதி, 9, 10, 11, 12 இடங்கள், கடைசி பகுதி. இதில் எந்த பகுதியில் பரல்கள் அதிகமாக இருக்கிறதோ அந்த பகுதி நன்றாக இருக்கும், ராஜயோகத்தை கொடுக்கும். நன்றாக இல்லை இல்லை என்று சொன்னால் ராஜயோகத்தை கெடுக்கும். இது ஒரு வகை. இன்னொரு வகை, இது எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு வகை. ஏனென்றால் உத்தியோகம் புருஷ லட்சணம், நாம் சம்பாதிக்க வேண்டும், பணம் ஈட்ட வேண்டும் தர்ம வழியில். அந்த பணத்தை நாம் நம்முடைய வசதிக்கு ஏற்றவாறு உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் நல்ல முறை. இந்த முறை ஒழுங்காக ஒருவருக்கு நடக்குமா நடக்காதா? இதற்கு ஒரு விதி சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் இடத்து பரல்களை விட, இது தொழிற்சாணம், 11ஆம் இடத்து பரல்கள் அதிகமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் 11ஆம் இடம் லாபம், 12ஆம் இடம் விரயம், இந்த இரண்டையும் விட குறைவாக இருக்க வேண்டும். சரி, லக்கண பலன் எல்லாவற்றையும் விட, 10, 11ஐ விட லக்கண பலன் அதிகமாக இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் அவன் வெற்றியாளன். சாதாரணமாக ஒரு பாவத்தில் எத்தனை பலன்கள் இருந்தால் நல்லது, 25 பலன்களுக்கு மேல் இருந்தால் ஓரளவு பரவாயில்லை, 30 அதற்கு மேல் இருந்தால் உச்சக்கட்ட நன்மை, 25 பலகுக்கு கீழ் இருந்தால் சற்றே கஷ்டம், 20க்கு கீழ் இருந்தால் மிகவும் கஷ்டம். இதையும் அதில் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த அஷ்ட வர்க்கம் என்பது மேலெழுந்த வாரியாக பார்ப்பதற்காக மட்டும் அல்ல, எந்த அளவுக்கு உங்களுக்கு குடுப்பினை இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுவது. ஆக இந்த அஷ்ட வர்க்கம் இதுவும் முக்கியமானது. அன்பர்களே, சாதாரணமாக ஒரு சில ஜாதகங்கள் பார்க்கும்போது அத்துணை நல்ல ஜாதகமாக இருக்காது, ஆனால் அஷ்ட வர்க்க கணிதப்படி பார்க்கும்போது மிக நல்லபடியாக இருக்கும். 10ஆம் இடத்தை விட 11ஆம் இடம் பலன்கள் அதிகமாக இருக்கிறது, விரயஸ்தான பலன் கம்மியாக இருக்கிறது, குறைவாக இருக்கிறது, லக்கண பலன்கள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. அவர்கள் எல்லோரும் ராஜ வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் இன்றும். ஆக இந்த அஷ்டவர்க்க கணிதம் என்பது மிக மிக முக்கியம். ஒரு காலத்தில் இந்த அஷ்டவர்க்க பலன் போட வேண்டும் என்று சொன்னால் நாட்கணக்கு ஆகும். ஏனென்றால் சூரியனுக்கு 3, 7, 8 ஒரு புள்ளி, சந்திரனுக்கு புள்ளி, இதுபோல் வைத்து அப்புறம் கூட்டி, இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் கூட்டி நீண்ட நேரமாகும். அது போடுவதற்கு பொறுமையும் வேண்டும். எங்கோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிறு தவறு நடந்து விட்டால் கூட போய் கணக்கு போய்விடும். ஆனால் இப்போது அப்படி அல்ல.
கம்ப்யூட்டரில் கொடுத்தால் அடுத்த நிமிஷம் வந்து விடுகிறது, மிக மிக துல்லியமாக. எனவே அஷ்டவர்க்கத்தையும் பாருங்கள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, நல்ல லாபம் இன்று உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் உங்களை பற்றிய ஒரு நல்ல அபிப்பிராயத்தை தங்களுக்குள் ஏற்படுத்தி கொள்ளும் நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள். முதற்பாதி நீங்கள் எதை செய்தாலும் அதில் குற்றம் காண்பார்கள், மறுபாதி நீங்கள் எதை செய்தாலும் அதை வரவேற்பார்கள். மிதுன ராசி அன்பர்களே, எல்லோருக்கும் பயன்படும் ஒரு நல்ல காரியத்தை நல்லபடியாக நடத்தி முடிக்க உங்களால் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவுக்கு நீங்கள் தலைமை தாங்கும் நாள் இந்த நாள். கடகராசி அன்பர்களே, ஒரு நூதன முறையில் செயல்பட்டு ஏற்பட்ட ஒரு கஷ்டத்தை நீக்குவதும் வரவேண்டிய நன்மையை வரவழைப்பதும் இன்று உங்களால் சாத்தியம். சிம்மராசி அன்பர்களே, ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய மாற்று கருத்தினை ஏற்று அதன் வழி நடந்து வெற்றி பெற்று ஒரு புகழினை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். அநேகமாக பணிபுரிவோருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம். கன்னி ராசி அன்பர்களே, யாராலும் நடத்த முடியாது என்றெல்லாம் சொல்லப்பட்ட ஒரு வேலையை கையில் எடுத்து அதை வெற்றிகரமாக நீங்கள் முடித்து காட்டும் நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, தவிப்பு நிறைந்த நாள் இந்த நாள். இதன் காரணமாக வீண் அலைச்சலும் பொருள் நஷ்டமும் ஏற்பட வாய்ப்பு உண்டு, சற்றே கவனம். விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் பெற்றிருக்கும் விசேஷ திறமையை பயன்படுத்தி சொன்ன சொல்லை காப்பாற்றி செய்து முடிக்கிறேன் என்று சொன்னதை செய்து காட்டுகின்ற ஒரு தன்மை, அதில் வெற்றி பெற்று நல்ல புகழினையும் பண வரவினையும் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். தனுசு ராசி அன்பர்களே, வீடு ஆபரணம் வாகனம் இது போன்ற விஷயங்களில் ஒரு சாதகமான நல்ல பலனை நீங்கள் அடைய வேண்டும் என்று ஒரு முயற்சியை மேற்கொள்வீர்கள். அது இனிதே முடியும், நல்லதே நடக்கும். மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு வரவேண்டிய வெற்றி கை நழுவி போவதற்கு வாய்ப்பு உண்டு. இதற்கு காரணமாய் அமைய இருப்பது தாமதித்த உங்களது வார்த்தை. கேட்டவுடன் சொல்லியிருக்கலாம், சொல்லியிருந்தால் உங்களுக்குத்தான் ஜெயம். ஆனால் யோசித்து தாமதித்து காலம் தாழ்த்தி பிறகு நீங்கள் சொன்னதால் அந்த ஒன்று இன்று கைவிட்டு போகும்.
கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களது பேச்சு அற்புதமாக இருக்கிறது. எளிதில் யாருக்கும் கரையாத, மயங்காத, இழகாத உள்ளம் கொண்ட ஒரு பெரிய மனிதரே இன்று உங்களது பேச்சில் மயங்குவார். உங்களது பேச்சால் இன்று கல்லையும் கரைப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, தொலைநோக்கு பார்வையோடு இன்று உங்களது செயல்பாடுகள் அனைத்தும் இருக்கும். இன்று கிடைக்கக்கூடிய அற்ப பலனை எதிர்பார்த்து அல்ல, நாளைய தினம் நல்லது நடக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இன்றைய தினம் நீங்கள் ஒரு முயற்சியினை வெற்றிகரமாக மேற்கொள்வீர்கள்.